அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். குருஜிக்கு வணக்கம். சுக்கிரனின் சுபத்துவ பாபத்துவ அமைப்பை பொறுத்து பெண் அமையும் என்று கூறியது அருமை. நான்காம் அதிபதி நான்காம் பாவகம், நான்காம் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் பாவகம், சில இதுலேயே வந்து நான்காம் பாவகமா ஐந்தாம் பாவகமா அப்படின்றதுக்கெல்லாம் நிறைய விதமான வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒரு பெண்ணிற்கு 99% பெண்களுக்கு ஒரு ஆண் போகும். பெண்கள் வந்து எப்போவுமே தன்னுடைய மரபணுக்களிலே ஜீன்லேயே அந்த ஒழுக்கம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆணின் மரபணுவில் அடுத்த பெண்ணை நாடுதல் அப்படிங்கிறது மரபணுவிலே இருக்கு. 100 ஆண் மட்டுமே ஏகபத்தினி வரதன் என்று சொல்லப்படக்கூடிய ராமனை போல இருப்பார். ஒழுக்கம் என்பது பிற ஆணையோ பெண்ணையோ நாடுவது அல்லது ஒழுக்கம் தவறுவது அப்படிங்கிறது 4-5 இடங்களை குறிக்கிறது. ஆக நம்முடைய ஜோதிடத்தில் நீங்கள் அதை வந்து உணர வேண்டும் அப்படின்னாலே வேறு சில காம்பினேஷன்ஸில் தான் உணரணும். ஆக இந்த பாவகத்தின் அடிப்படையில் இவர் ஒழுக்கம் தவறுவார் அப்படின்னு சொல்ல முடியாது. நானும் நீயும் கணவன் மனைவியாக இருந்து கலவியில் ஈடுபட்டு குழந்தைகளை பெற்று நம்முடைய வம்சத்தை விருத்தி பண்ணுவோம் அப்படிங்கிற அடிப்படை பேசிக் அடிப்படையில் தான் ஒரு 2 பேர் காதலிக்கிறாங்க. நிச்சயமாக சுக்கிரனின் வீடுகள் 7-3-12 தான் பார்க்கணும். 7-3-12 கல்யாணத்திற்கு முன்னால் தவறு இருக்கிறாரான்றதை நீங்கள் 4 பாவகத்தை 5 பாவகத்தை வச்சு பார்க்க முடியாது. காதலிக்கிறதுக்கும் உடலுறவு, இந்த தாம்பத்திய சுகம் அமைப்புகள் அத்தனையுமே ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது எல்லாமே துலாத்தோடு வரும். துலாம் தான் முதல் முதலாக ஒருவர் உடலுறவு இன்பத்தை அனுபவிப்பதற்கு காட்டுகின்ற இடம். 6-8 அதிபதிகளோடு சம்பந்தப்பட்ட ராகு கேதுக்களும் இதில் அந்த 6 அதிபதி 8 அதிபதி சனிசபையா இருப்பார். எவர் ஒருவருக்கு ஒரு பெண்ணிற்கு சொல்லிடலாம், முதல்ல பெண்ணிற்கு ஒழுக்கம் தவற வேண்டிய தவறுகின்ற நிலைக்கு வருகின்ற பெண் 7-3-12 இடங்கள் துலாம் அமைப்பு வந்து அந்த துலாத்தோடு துலாம் ராசியில 6-8 அதிபதிகள் குறிப்பாக சனி செவ்வாய் போன்றவர்கள் அவளுடைய கோச்சார நிலையில அஷ்டமச்சனி அலரச்சனி போன்ற ஒரு பாபத்துவ அமைப்புகள் கண்டிப்பாக கோச்சார இதில் இருக்கும். ஏன்னா பின்னால் அவள் வந்து மனசு கஷ்டப்படணும் அப்படின்னா. சுக்கரனோடு சம்பந்தப்பட்ட தசாபக்திகளில் தான் கண்டிப்பாக 100% ஒருத்தர் ஒழுக்கம் தவறுவார். அதாவது ஒழுக்கம் தவறுவார்னு சொல்கிறத விட முதன் முதலாக உறவு இன்பத்தை அனுபவிப்பார் அப்படின்னு சொல்லிடுவேன். கன்னியா லக்னம் 2 செவ்வாய் தன்னுடைய 4 பார்வையாக கேதுவை பார்க்கிறார். செவ்வாய் கன்னியா லக்னத்தை கட்டமாதிபதி சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார். தன்னுடைய 4 பார்வையாக கேதுவை பார்க்கிறார். ஜென்மச்சனி நடக்கும் பொழுது அப்படியே அவர் வந்து காதலன்ற பேரில் கற்பை எழுந்து அந்த காதலன் ஏமாற்றி அப்புறம் பின்னாடி மன அழுத்தமாகி அந்த அனுபவத்தை வெறுக்கின்ற ஒரு அமைப்பு. அது இந்த மாதிரியான அமைப்புகள் இல்லை. ராகு தசை சுக்கரபுக்தி நடக்கும்போது நிச்சயமாக அந்த பெண் ஒழுக்கம் தவறுவார். ஏன்னா சுக்கரன் 8-12 இடங்களோடு தொடர்பு கொள்ளவே கூடாது. யார் ஒருத்தர் தவற மாட்டார். 7 இடம் வலுவாக இருக்கணும். அதே இளம் வயதிலேயே 22-23 வயதிலேயே திருமணமாகி அதற்கு திருமணத்தன்று முதலிரவு அன்று தான் பெண்ணை பற்றி தெரிந்து கொண்ட ஜாதகமும் எனக்கு தெரியும். ஒருவர் ஏமாறுவதும் இயல்பான விஷயத்திற்கு நேரெதிராக அனுபவிப்பதும் லக்னத்தை பொறுத்தது. ரெண்டு பேருக்குமே மன அழுத்தம் வந்துடும். ஒருத்தருக்கு பெண்ணுக்கு தான் இழந்து விட்டமே அப்படிங்கிறதுல மன அழுத்தம் வந்துடும். ஆணுக்கு ஐயோ இவளை வந்து நம்ம விட்டுட்டமே இவரை திரும்ப கிடைப்பாளா, அந்த மாதிரி நேரங்களில் தான் ஜென்மச்சனியல் அறிமுகமானவர்கள் கண்டிப்பாக திரும்ப உங்கள் வாழ்க்கையில் இல்லவே இல்லைன்னு. கோச்சாரம் சரியாக இருந்தால், தசாபக்தி அமைப்புகள் சரியாக இருந்தால், திருமணத்திற்கு முன்பு சரியான கோச்சார அமைப்புகள் சரியான தசாபக்தி அமைப்புகள் நீடித்து வந்திருக்கின்ற ஒரு அமைப்பில் அவருக்கு ஒழுக்கம் தவறுவதற்கு வாய்ப்பே இருக்காது. உங்கள் அறிந்த ஜாதகங்களில் நீங்கள் பாருங்கள், ஒரு ஒழுக்கம் தவறிய திருமணத்திற்கு முன்பு தன்னை இழந்த ஒருவருடைய ஜாதகத்தில் நான் சொன்ன விதிகள் 100% சரியாக இருக்கும். சரியா? வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.